வணக்கம். தினமலர் .com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். டெல்லி பாரதிய ஜனதா பிரச்சார கூட்டத்தில் நரேந்திர மோடி ஆவேசம், அதிகார மையங்கள் இருப்பதாக குற்றச்சாட்டு. இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவராக மீண்டும் சீனிவாசன், போட்டியின்றி தேர்வு. IPL நிர்வாகிகளும் அறிவிப்பு. இலங்கை சிறையில் இருக்கும் அனைத்து மீனவர்களையும் விடுவிக்க வேண்டும், பிரதமரிடம் ஜெயலலிதா வலியுறுத்தல். விரிவான செய்திகள். பிரதமரின் அதிகாரத்தை சீரழித்து விட்டதாக ராகுல் மீது நரேந்திர மோடி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். அதிகார மையங்கள் ஆட்சி செய்வதாகவும் ஊழலில் ஊறி திளைக்கும் அரசை தூக்கி எறியுங்கள் என்றும் மோடி பேசினார். தலைநகர் டெல்லியில் பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சார கூட்டம் ஞாயிறன்று நடந்தது. கூட்டத்தில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி பேசுகையில், டெல்லியில் பல அதிகார மையங்கள் செயல்படுவதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல், சோனியா மருமகன் ராபர்ட் வதேரா ஆகியோரை மறைமுகமாக குற்றம் சாட்டினார். தாய் தலைமையில் ஒரு அரசும், மகன் தலைமையில் ஒரு அரசும், மருமகன் தலைமையில் மூன்றாவது அரசும் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். கூட்டணி கட்சிகளும் அவரவர் விருப்பத்துக்கேற்ப தனியாக அரசாங்கத்தை நடத்துவதால் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் தடைபட்டுள்ளதோடு நாடே அழிந்து வருவதாகவும் மோடி குறை கூறினார். குற்றவாளிகளாக அறிவிக்கப்படும் எம்பி எம்எல்ஏக்களை காப்பாற்ற பிரதமர் மன்மோகன் சிங் கொண்டு வந்த அவசர சட்டத்தை முட்டாள்தனமானது என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் கூறியதை மோடி தனது பேச்சில் சுட்டிக்காட்டினார். பிரதமரின் அதிகாரத்தையும் அப்பதவியின் பாரம்பரிய பெருமையையும் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் சீரழித்து விட்டதாக குற்றம் சாட்டிய மோடி, இந்நாடு அரசியலமைப்பு சட்டப்படி செயல்பட வேண்டுமா அல்லது ராகுலின் விருப்பப்படி செயல்பட வேண்டுமா என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்றும் கூறினார். டெல்லியில் ஆட்சி நடத்துபவர்களுக்கு காந்தி பக்தி, அதாவது ரூபாய் நோட்டுகளின் மீது பக்தி அதிகரித்து விட்டதாக குற்றம் சாட்டிய மோடி, ஊழலில் ஊறி திளைத்திருக்கும் மத்திய அரசை 2014 லோக்சபா தேர்தலில் தூக்கி எறிந்துவிட்டு கொள்கையுடன் கூடிய பாரதிய ஜனதாவை ஆட்சியில் அமர்த்தவும் வேண்டுகோள் விடுத்தார். ये डर्टी टीम को दफना करके, ये डर्टी टीम को उखाड़ कर फेंक करके, ड्रीम टीम लेकर के हम 2014 में आए और देश को प्रगति की राह पर ले जाए. ஐநாவில் பிரதமர் மன்மோகன் சிங் கிழவியைப் போல புலம்புவதாக பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் கூறியதை சுட்டிக்காட்டிய மோடி, சொந்த கட்சிக்காரர்களே பிரதமரை மதிக்காத போது வெளிநாட்டில் எப்படி மரியாதை கிடைக்கும் என்றும் கேள்வி விடுத்தார். 120 கோடி மக்களின் பிரதமரை அவமதிக்கும் தைரியம் நவாஸ் ஷெரீப்புக்கு எப்படி வந்தது என்றும், அதை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள மாட்டோம் என்றும் மோடி ஆவேசமாக கூறினார். இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவராக இந்தியா சிமெண்ட்ஸ் அதிபர் என் சீனிவாசன் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். IPL நிர்வாகிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவராக இருக்கும் சீனிவாசனின் பதவிக்காலம் இம்மாதத்துடன் முடிவதால் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்காக சென்னையில் வாரியத்தின் பொதுக்குழு கூட்டம் ஞாயிறன்று நடந்தது. தலைவர் பதவிக்கு சீனிவாசனை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். ஞாயிறு பொதுக்குழு கூட்டத்தின் போது வாரிய நிர்வாகிகள் சிலரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். சீனிவாசனுக்கு எதிராக செயல்பட்டு வந்த துணைத் தலைவர்கள் சுதீர் தபீர், நிரஞ்சன் ஷா ஆகியோர் நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக ரவி சாவந்த், ராஜீவ் சுக்லா ஆகியோர் துணைத் தலைவர்களாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அரசியல் காரணங்களுக்காக அருண்ஜேட்லி துறந்த துணைத் தலைவர் பதவிக்கு டெல்லி கிரிக்கெட் சங்க நிர்வாகி ஸ்னே பன்சால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். சிவ்லால் யாதவ், சித்ரக் மித்ரா ஆகியோர் துணைத் தலைவர் பதவியை தக்க வைத்துக் கொண்டனர். இதனிடையே IPL தலைவராக ஒடிசா கிரிக்கெட் சங்க தலைவர் ரஞ்சித் பிஸ்வாலும், வாரிய செயலாளராக சஞ்சய் பாட்டீலும், பொருளாளராக அனிருத் சௌத்ரியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் முதன்மை நிர்வாகியும் சீனிவாசன் மருமகனுமான குருநாத் மெய்யப்பன் IPL பெட்டிங் புகாரில் கைதானதால் கடும் விமர்சனத்துக்குள்ளான போதும் அனைத்தையும் கடந்து சீனிவாசன் மீண்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தலைவர் பதவிக்கான தேர்தலில் ஜெயித்தாலும் கூட பதவி பொறுப்பை ஏற்க முடியாது என்று கடந்த வெள்ளியன்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதால் மறு உத்தரவு வரும் வரை சீனிவாசனால் தலைவராக பொறுப்பேற்க முடியாது. குருநாத் மெய்யப்பன் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி வாரிய தலைவர் தேர்தலில் போட்டியிட சீனிவாசனுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பீகார் கிரிக்கெட் சங்கம் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. அந்த வழக்கு திங்களன்று மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் இலங்கை விளையாட தடை விதிக்க வலியுறுத்தி
ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 30 மேற்பட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர். IPL கிரிக்கெட் சாம்பியன் லீக் போட்டியில் இலங்கை வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க வாரிய பொதுக்குழு கூட்டம் ஞாயிறன்று சென்னையில் நடந்தது. அப்போது மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் இலங்கை வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடுவதை கண்டித்தும் இந்தியா முழுவதும் விளையாட தடை விதிக்க வேண்டும் என்றும் இலங்கை வீரர்களை விளையாட்டுப் போட்டியிலிருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுக்குழு நடந்த இடத்திற்கு அருகே மாணவர்கள் சென்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். இப்பொழுது நடந்து வருகிற சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் ஸ்ரீலங்கா வீரரை விளையாட செய்து எங்கள் மனதை புண்படுத்துமாறு செயல்களை செய்து வருகின்றனர் பிசிசிஐயினர். எங்கள் உணர்வுக்கு மதிப்பளிக்காத பிசிசிஐயை நாங்கள் கடுமையாக எதிர்க்கும் விதமாக இன்று அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் பிசிசிஐயின் செயற்குழு கூட்டத்தையும் எலெக்ஷனையும் நாங்கள் கடுமையாக எதிர்க்கும் வகையில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இலங்கை வீரர்களை கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியிலிருந்து நீக்காவிட்டால் தமிழகத்தில் கிரிக்கெட்டை புறக்கணிப்போம் என்று மாணவர்கள் தெரிவித்தனர். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்கள் அனைவரையும் விடுவித்து இந்தியாவுக்கு திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படி பிரதமருக்கு ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா ஒரு அவசர கடிதத்தை அனுப்பியுள்ளார். அதில் செப்டம்பர் 20 தேதி தான் எழுதிய கடிதத்தில் சர்வதேச கடல் பகுதியில் மீன்பிடிப்பதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தமிழக இலங்கை மீனவர்களிடையே சென்னையில் டிசம்பர் மாதத்தில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்திருப்பதை மீண்டும் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார். அதே நேரத்தில் ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தி கைது செய்து இலங்கை சிறைகளில் அடைக்கும் கொடுமை இனியும் நடக்கக்கூடாது என்று உறுதிப்பட தான் ஏற்கனவே தெரிவித்திருந்ததையும் ஜெயலலிதா சுட்டிக்காட்டியுள்ளார். செப்டம்பர் 22 தேதி ராமேஸ்வரம் மீனவர்கள் 20 பேரும் 19 தேதி புதுக்கோட்டை மீனவர்கள் 19 பேரும் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு முறையே வவுனியா மற்றும் யாழ்ப்பாணம் சிறைகளில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்களின் எண்ணிக்கை 136 உயர்ந்திருப்பதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார். லட்சக்கணக்கான தமிழக மீனவர்களின் உணர்வுகள் மட்டுமின்றி உயிர் வாழ்வாதாரம் அடங்கிய ஒரு முக்கிய பிரச்சினையில் மத்திய அரசின் அணுகுமுறை உணர்ச்சியற்ற முறையில் செயல்படுவதாகவும் இலங்கை கடற்படையினரின் தாக்குதலால் நிச்சயமற்ற எதிர்காலத்தை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு ஏழை மீனவர்களை மத்திய அரசு தள்ளிவிட்டுள்ளதாகவும் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்துவதை தடுத்து நிறுத்தவும் சிறையில் இருக்கும் மீனவர்களை விடுவிக்கவும் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் வரை தமிழக மீனவர்களின் வாழ்வும் வாழ்வாதாரமும் அமைதியுடன் இருக்க வாய்ப்பில்லை என்றும் கடிதத்தில் வேதனை தெரிவித்துள்ள ஜெயலலிதா, எனவே இலங்கை சிறையில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களது படகுகளுடன் தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்பவும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும்படி பிரதமர் மன்மோகன் சிங்கை வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் தடையை மீறி கூட்டப்பட்ட மகா பஞ்சாயத்து மீது போலீசார் தடியடி நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் மக்களுக்கும் மோதல் ஏற்பட்டதால் மீண்டும் கலவரம் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர் மாவட்டத்தில் ஈவ்டி சிங்கால் ஏற்பட்ட மத கலவரத்தில் 50 பேர் பலியான நிலையில் 45,000 மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மத கலவரத்தை தூண்டிவிட்டதாக கைது செய்யப்பட்ட பாரதிய ஜனதா எம்எல்ஏ சங்கீத் சோம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். சங்கீத் சோம் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீரட் மாவட்டத்தில் மகா பஞ்சாயத்தை ஞாயிறன்று கூட்ட முடிவு செய்யப்பட்டது. இதற்கு உத்தரப்பிரதேச அரசு தடை விதித்த போதும் ஞாயிறன்று தடையை மீறி மகா பஞ்சாயத்து கூட்டப்பட்டது. பஞ்சாயத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கம்பு கத்தி என ஆயுதங்களுடன் திரண்டு சங்கீத் சோமுக்கு ஆதரவாக கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போலீசார் பலமுறை எச்சரித்தும் கலைந்து போக கிராமத்தினர் மறுத்ததால் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் தடியடி நடத்தியும் விரட்ட போலீசார் முயன்றனர். இதனால் இருதரப்புக்கும் மோதல் ஏற்பட்டது. கற்களை வீசி போலீசார் மீது கிராமத்தினர் தாக்குதல் நடத்தினர். போலீஸ் வாகனங்கள் நொறுக்கப்பட்டன. இதனால் வானத்தை நோக்கி போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி விரட்டி அடித்தனர். இது தொடர்பாக 60 மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். மும்பையில் தரைமட்டமான 5 மாடி கட்டடத்தின் இடிபாடுகளில் இருந்து ஞாயிறு காலையில் மேலும் 8 உடல்கள் மீட்கப்பட்டதால் பலியானவர்களின் எண்ணிக்கை 61 உயர்ந்துள்ளது.
மும்பை தெற்கு பகுதியில் டாக்யார்ட் சாலையில் மாநகராட்சிக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளன. அதில் 5 மாடி கட்டடம் ஒன்று கடந்த வெள்ளியன்று அதிகாலை 5:45 திடீரென இடிந்து தரைமட்டமானது. கட்டடத்தில் 22 குடும்பங்கள் வசித்து வந்ததால் கிட்டத்தட்ட 100 பேர் கட்டட இடிபாடுகளில் சிக்கினர். போலீஸ், தீயணைப்பு, பேரிடர் மேலாண்மை படை என பல்வேறு துறையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். முதல் நாளன்று 13 சடலங்களும் 2வது நாளான சனியன்று 40 சடலங்களும் மீட்கப்பட்டன. ஞாயிறன்று காலையிலும் மீட்பு பணிகள் தொடர்ந்தன. அப்போது மேலும் 8 சடலங்கள் மீட்கப்பட்டன. இதன் மூலம் கட்டடம் இடிந்து தரைமட்டமானதில் பலியானவர்கள் எண்ணிக்கை குழந்தைகள், பெண்கள் உள்ளிட்ட 61 உயர்ந்துள்ளது. இடிபாடுகளுக்குள் யாரும் இல்லை என்பது உறுதியான நிலையில் ஞாயிறு பிற்பகலில் மீட்பு பணிகள் முடிவுக்கு வந்தன. கட்டட இடிபாடுகளில் சிக்கி பலத்த காயத்துடன் மீட்கப்பட்ட 32 மும்பை மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். மும்பை மற்றும் அதன் அருகிலுள்ள தானே நகர்களில் கடந்த 6 7 பெரிய கட்டடங்கள் இடிந்து 100 அதிகமானவர்களை பலிவாங்கியுள்ளன. ஏப்ரல் மாதத்தில் தானே நகரில் 8 கட்டடம் இடிந்து 70 அதிகமானோர் இறந்தனர். மும்பையில் மேலும் 950 கட்டடங்கள் மோசமான நிலையில் இருப்பதாக மாநகராட்சி புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. தமிழகத்தில் கொள்ளை அதிகரித்துவிட்டதாகவும் கொலை நகரமாக சென்னை மாறிவிட்டதுதான் அதிமுகவின் சாதனை என்றும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக பொருளாளர் ஸ்டாலின் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாகர்கோவிலில் நடந்த தேமுதிகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த ஆஸ்டினின் ஆதரவாளர்கள் திமுகவில் இணையும் விழாவில் கலந்து கொண்டு பேசினார். விழாவின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், அதிமுக ஆட்சி பொறுப்பேற்று 2 காலங்கள் முடிந்துவிட்ட நிலையில் தமிழகத்தில் வழிப்பறி, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு சம்பவங்கள் அதிகரித்துவிட்டதாக தெரிவித்தார். கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம், வழிப்பறி இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடே ஒரு கொலை நாடாக மாறியிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய சென்னை மாநகரம் அது தலைநகரமாக இல்லாமல் கொலை மாநகரமாக மாறியிருக்கிறது. அதுதான் இந்த ஆட்சியுடைய மிகப்பெரிய சாதனை. வரும் லோக்சபா தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெறும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். தெற்கு ரயில்வே கணினி முன்பதிவில் ஏற்பட்ட கோளாறின் காரணமாக பயணிகள் இடமின்றி அவதியடைந்தனர். ஆத்திரமடைந்த பயணிகள் ரயில்வே அதிகாரிகளை முற்றுகையிட்டதால் திருச்சியில் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் குருவாயூரிலிருந்து 24 பெட்டிகளுடன் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த ரயிலில் மணியாச்சி ஜங்ஷனில் ஏறிய முன்பதிவு செய்த பயணிகள் தங்களுக்கு ரயிலில் இடம் இல்லாதது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் டிக்கெட் பரிசோதகரிடம் சென்று முறையிட்ட பயணிகளுக்கு தெற்கு ரயில்வேயில் ஏற்பட்ட கோளாறால் சில தவறுகள் நடந்துவிட்டதாகவும் இதனால் சிலருக்கு இடம் ஒதுக்கி தர முடியாது என்றும் கூறிவிட்டனர். இதனிடையே திருச்சி ஜங்ஷனை ரயில் வந்தடைந்தது. அப்போது முன்பதிவு செய்த பயணிகள் தங்களுக்கு இடம் ஒதுக்கி தர வேண்டும் என கூறி திருச்சி ரயில்வே உயரதிகாரிகளிடம் முறையிட்டனர். ஆனால் ரயில்வே அதிகாரிகள் தகுந்த பதிலளிக்காததால் ரயில் பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தங்களுக்காக திருச்சியிலிருந்து கூடுதல் ரயில் பெட்டிகள் இணைக்க வேண்டும் என்று வாதிட்டனர். திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஏறோம். ஏறச்சா வந்து எங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் டிக்கெட் இருக்கு. குருவாயூர் சீட்ல ஏறோம். இது வந்து ஸ்டேஷன் என்ன பண்றாங்க, டி லிங்க் எக்ஸ்பிரஸ் சொல்றாங்க. ஆனா இதுதான் சொல்றாரு, ஸ்டேஷன் மாஸ்டர் ஏறுங்க அப்படின்றாரு. ஆனா D4 ஏற சொல்றாரு. நான் சார் இது D4 போட்டிருக்க சொல்றேன். ஆனா கொஞ்ச நேரம் பார்த்தா எங்களை இறக்கி விடுறாங்க. ரிசர்வேஷன்ல இருக்க எங்களை இறக்கி விடுறாங்க. ரயில் பயணிகளின் கோரிக்கையை ஏற்று ரயில்வே அதிகாரிகள் முன்பதிவு செய்து இருக்கை இல்லாத பயணிகளுக்கு இருக்கை வசதி ஏற்படுத்தி கொடுத்தனர். பின்னர் ரயில் 2 காலதாமதமாக திருச்சியிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டது. உலக இதய தினத்தை முன்னிட்டு தினமலர் நாளிதழ் மற்றும் கோவை KG மருத்துவமனை இணைந்து இதயத்தை காப்போம் எனும் இதய நோய்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தியது. உலக இதய தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் 29 கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தை முன்னிட்டு தினமலர் நாளிதழ் மற்றும் கோவை KG மருத்துவமனை இணைந்து இதயம் காப்போம் என்ற தலைப்பில் இதய நோய்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஞாயிற்றுக்கிழமை அன்று நடத்தியது. KG மருத்துவமனையில் நடந்த இந்நிகழ்ச்சியில் இதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள், இதய சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இதய நோய் வருவதற்கான காரணங்கள், இதய நோய் வராமல் தடுப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு முறைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர். இதய நோய்கள் வராமல் தடுப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு முறைகள் குறித்த கண்காட்சியும் நடந்தது. ஹார்ட் அட்டாக்ங்கிறது இந்தியாவில் சுமார் 24 மக்களுக்கு வருதாம். 8% of Indians have diabetes, 8% have high blood pressure, 8% have coronary artery disease.
நம்ம அக்கறை இல்லாம லைஃப் ஸ்டைல் சரியில்லாம எதை வேணா சாப்பிடுறது, கோவிச்சுக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறது, ஸ்மோக் பண்றது, சக்கரை வியாதி கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறது, பிளட் பிரஷர்ங்கிற வியாதி கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறது பேரு லைஃப் ஸ்டைல் டிசீஸ். ஹார்ட் அட்டாக் எனப்படும் இதய அடைப்பு ஏற்படும் நேரத்தில் செய்ய வேண்டிய முதலுதவிகள் குறித்து இந்நிகழ்ச்சியில் செயல் விளக்கம் செய்து காட்டினர். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றம் இல்லை. ஒரு சவரன் தங்கம் 22,200 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு கிராம் ஆபரண தங்கம் 2,775 ரூபாயாக இருந்தது. வெள்ளி ஒரு கிராம் 51.90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 48,465 ரூபாயாக இருந்தது. பேச்சிப்பாறையில் நடந்த பழங்குடியினர் கண்காட்சியில் அம்பு, வில், தேன்கூடுகளுடன் பழங்குடியின மக்கள் ஆடிப்பாடிய நிகழ்ச்சி பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணை அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களின் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் இயற்கையின் மகத்துவத்தை இன்றைய தலைமுறையினர் தெரிந்து கொள்ளும் வகையிலும் கண்காட்சி நடத்தப்பட்டது. இந்த கண்காட்சியில் பல வகையான மூலிகை செடிகளும் பழங்குடியின மக்கள் பயன்படுத்தும் வில், அம்பு, தேன்கூடு, மூங்கில் கூடை, உரல், உலக்கை போன்ற பொருட்கள் பொதுமக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. கண்காட்சியின் ஒரு பகுதியாக பழங்குடியின மக்களின் கலாச்சார நடனம் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.